விநாயகனே நிதிர்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 21ஆம் தேதி மே மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, யாருக்கு சந்திராஷ்டமம், ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல காலை 6:23 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திரியோதசி திதி மாலை 6 வரைக்கும், அதற்கப்புறமேல் சதுர்த்தசி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும், இன்றைய ராகுகாலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை, இன்றைய யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை, இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை 6:23 வரைக்கும், அதற்கப்புறமேல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர். இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை ஃபோன்ல டிபியா வச்சுக்கிறதோ, இந்த லக்ஷ்மி நரசிம்மரினுடைய அஷ்டோத்திரம் இரு காதுகளால் கேட்கிறதோ, உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பட்டப்பாடு யாவுமே பாடம் தானாடான்தான், அந்த அனுபவ வழி பாடம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த ஆள் இப்படிதான், இவர் இப்படிதான், இந்த இப்படிதான் பண்ணுவாங்க, டிலே பண்ணுவாங்கன்னு கரெக்டா பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே டிலே ஆயிடுச்சு ஐயா, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு பேரம் பேச வேண்டிய தருணங்கள். கொஞ்சம் ஏத்த இறக்கமா கூட குறைச்சு கொஞ்சம் லெவலா பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் ரவுண்டா ஃபிகர் பண்ணுங்களேன். நம்ம ரவுண்டாக்க சொல்றோமோ, வட்டமாக்க சொல்றோமோ, சதுரமாக்க சொல்றோமோ, அதை செய்யறதுக்காக தானே அவங்க எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பேரம் பேசி பார்ப்போமே அப்படின்னு பேரம் பேச வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உறவினுடைய உன்னதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாளாகவே இருக்கும். மாமனார், மாமியார், மைத்துனர், நம்ம இன்னாதான் பணம் சம்பாதிச்சாலும், இன்னாதான் புகழ் பெருமையெல்லாம் சம்பாதிச்சாலும், அது யாரோ ஒரு ஹியூமனை போய் தொடும் பொழுது, நம்ம அன்புக்குரிய உறவினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அங்கதான் நிக்கிறாரு நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்ல மாதிரி அங்கதான் நிக்கிறாங்க ரிஷபராசி நேயர்கள். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையில் எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கெல்லாம் பயமயம், இந்த புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் சார், அண்டர் த சர்வைலன்ஸ் சார், யாரோ என்ன நோட் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க, அது யாருன்னு தான் தெரியலன்னு அலுவலகத்துல ஒரு சின்ன புலம்பல், ஒரு தவிப்பு, எப்படி மேட்டர் லீக் ஆகுது, எப்படி நம்மளை பத்தின ரகசியங்கள்லாம் வெளியில போகுது, கம்பெனி சீக்கிரட் எல்லாம் வெளியில போகுதே, ஹூ இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் பொடி பொறி வச்சுதான் பிடிக்கணும், கண்டுபிடிக்கணும், தேடித்தான் அலையணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கண்ணில் விளக்கனை விட்டுட்டு பாருங்க மிதுனராசி நேயர்களே, நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி எதிர்த்து நின்னா நீ உங்களை ஜெயிக்க முடியாது, துரோகம் பண்ணினாங்கன்னா உங்களை ஈஸியா மாட்டி விட்டுறலாம், துரோகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். அப்போ அடுத்த இருக்க தலைமுறையை பார்த்து சந்தோஷப்படுவதும், அந்த தலைமுறையுடன் குழந்தைகளுடன் குழந்தையா விளையாடுவதும், கொஞ்ச நேரம் செலவழிக்கிறதும், இதுதான் இந்த ஆன்லைன் கேமிங் விளக்கம், இந்த ஆன்லைன் பரிவர்த்தனை விளக்கம், இது என்னது, இது இந்த ஆன்லைன்ல மொபைல்ல இப்ப இருக்கிற தலைமுறை எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு அதை பத்தின கேள்விகள், இது இந்த ஆப்பை கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன், இந்த இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுங்களேன், இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்களேன், இந்த இடத்துல லாக் விழுந்துருக்கு, இந்த லாக்கை எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு, இந்த லாக்கை எடுத்து விட்டா, கேட்டை எடுத்து விட்டா கிளம்பிடும் அப்படின்னு சொல்ற தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்க போட்டா ஒண்ணு தாங்க, கேட்டா இருக்கு, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சையின்னு கிளம்பிடும் அப்படின்னு, தடைகளை, காரிய தடைகளை கொஞ்சம் சாமர்த்தியமா, டிஜிட்டல் உலகத்துல இருக்க காரிய தடைகளை சாமர்த்தியமா பேசி காய் நகர்த்த வேண்டிய தருணம். அடுத்தவங்களோட சேவையை, அடுத்த சந்ததியினுடைய சேவையை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும்.
அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு. மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு. அப்போ பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ், வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள், கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகையாகப்பட்டது உதவித்தொகையா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது காணப்படும். மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள், கெடிமேளம் கெடிமேளம் கெடிமேளம்னு சொல்ற சத்தம், கோவில் விழாக்கள், வேட்டு வெடிச்சிருச்சு சார், கோவில்ல ட்ரம்ஸ் அடிச்சுட்டாங்க, சாமி புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு, சாமி புறப்படுதோ இல்லையோ சிம்மராசி நேர்களே, நீங்க புறப்பட்டு மங்களகரமான காரியம் எங்களுக்கு போவீங்க அப்படிங்கிறத என்னால சொல்லணும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களுக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது காணும். இந்த கண்டிஷனுடன் கூடிய ஆலோசனை சார், அதுனா சார் கண்டிஷனுடன் கூடிய ஆலோசனை, நாங்க பண்றது சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் ரெண்டு தட்டு தட்டி தானே சொல்லணும், டக்குன்னு ரெண்டு தடவை சண்டை போட்டாவது, திட்டியாவது, கோபப்பட்டாவது, ஆத்திரப்பட்டாவது, கொஞ்சம் எப்படியாவது நல்லதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நானும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சின்ன கடுமையான ஆலோசனைக்கு அப்புறமேல் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். கொஞ்சம் மோட்டிவேஷன் குறைந்தே காணப்படும் சார், தூரமாக தான் போகணுமா, அவ்வளோ தூரம் போகணுமா, இந்த எதிரிகிட்ட AK-47 இருந்தால் என்ன பண்ணுறது, இங்கே 4000 ரூபாய்க்கு டெம்போ கூட வச்சு கடத்த மாட்டேங்கிறேன், இவங்கள்ட்டையா தீபாவளி துப்பாக்கி கூட இருக்காது, வாங்க தைரியமாக போங்க கன்னிராசி நேயர்களே அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு அட்வைஸ் செஞ்சு வாங்க தைரியமாக போகலாம் அப்படின்னு நம்ம உடன் பிறந்த பிறப்புகளுக்கு அந்த ஒரு ஆலோசனையை சொல்லி தைரியமா இருங்க, தைரியத்துடன் இருங்க, தைரியலட்சுமியை கையில எடுத்துக்கங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம் இருக்கும். நீங்களும் கொஞ்சம் தைரியமான ஆள் தான், ஆனா இன்னைக்கு யாரையாவது தைரியமா இருக்க சொல்லிதான் ஆகணும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, இந்த டிசிஷன் மேக்கிங் இருக்கு சார், முடிவெடுக்க முடியல சார், என் மனம் மூஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி தெளிவான வித்தை அப்படிங்கிறது இருக்கும். சந்திரனுடைய பாதையே தெளிவாயிடுச்சு இன்னையிலிருந்து, அந்த மன சஞ்சலத்தெல்லாம் கடந்து கேதுவை கடந்து போக ஆரம்பிச்சிட்டார். இந்த பிரயாணம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். டக்கு டக்குன்னு கோச்சுக்கிறது, கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, வேகப்படுறது, தன் அன்புக்குரிய துணையை திட்டுறது, அதாவது நமக்கு வேண்டப்பட்டவங்களை திட்டிட்டோம்னா அவங்க எப்படி நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க, கொஞ்சம் இந்த இடத்துல புத்தாலித்தனத்தை பயன்படுத்தணும், மறப்போம், மன்னிப்போம், பரவாயில்ல, ஆதரிப்போம், நம்மால் அதே மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு துலாம் ராசி நேர்களை கத்துக்கணும். ஆ, நான் காசு கொடுக்குறேன் நீங்கள் வேலை செய்யும், நான் கூப்பிட்றேன் நீங்கள் வேலை செய்யும், அது வேலைக்கு ஆகவே ஆகாது, நான் பண்ணால் அரவணைத்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு, கொஞ்சம் ஒரு பயம் கலந்த உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சார், நமக்கு மீறி எல்லாம் நடக்குது சார், என்னால் அது புரியுது, ஊப்பர் பகவான்கே, நீச்சே ஹம்ஹே அப்படின்னு இந்த வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், இந்த இக்கடா அக்கடா, அக்கடரா இக்கடரா அப்படிங்கிறதெல்லாம் வேற்று மொழிகளிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இவங்க கிட்ட அனுசரிச்சு தான் வேலை வாங்கி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு சார், நம்ம தாய்மொழியை தவிர்த்து பாக்கி இருக்க எந்த லாங்குவேஜில் பேசினாலுமே ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஜாடையிலையாவது பேசி மௌன மொழியிலையாவது பேசி அவங்க கிட்ட வேலை வாங்க வேண்டிய தருணம், புரிய வைக்க வேண்டிய நிலை, இல்லை ஒரு பதில் சொல்ல வேண்டிய தருணம், நம்ம தான் எல்லா லாங்குவேஜ்லையும் எக்ஸ்பர்ட் ஆச்சே, கொஞ்சம் பேசி பார்ப்போம், மல்டி லிங்குவல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை புதனும் இந்த மல்டி டாஸ்கிங் என்ன சார் அது, மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் 3-4 வேலையை ஓடி ஓடி பல பக்கம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுதான் மல்டி டாஸ்கிங், ஃபோனில் பேசிக்கிட்டே ஒருத்தங்க கிட்ட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது, ஒருத்தங்கள்ட்ட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிட்டே ஃபோனில் சில ரிப்பேரை பார்க்கறது, அப்புறம் டிவியை பார்க்கறது, டிவியை பார்த்துக்கிட்டே படிக்கிறது, புக்கிங் இதையும் கையில் வச்சுக்கிட்டே டிவியை பார்க்கறது, ஃபோனை பார்க்கறது, இது மாதிரி ஒரு 4-5 வேலையை ஒன்றா செய்ய வேண்டிய தருணங்கள். இது வந்து கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில், உங்களுக்கு இயல்பாகவே அந்த கெட்டிக்காரத்தனம்ங்கிறது உண்டு, ஆனால் வேலைகள் மற்ற வேலைகள் கெட்டு போகாத அளவுக்கு ஒரு வேலை இன்னொரு வேலையை பாதிக்காத நிலை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது, தைரியமாக மல்டி டாஸ்கிங்கிறதெல்லாம் பண்ணலாம், அது பெரிய அளவுக்கு சக்ஸஸும் கொடுக்க வேண்டிய அமைப்பு உண்டு, ஆனால் இதில் ஏதாவது கவன சிதறல் ஏற்பட்டுருச்சுன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கூகுள் பேலேயோ இல்லை ஃபோன்பே, பாரத் பே, இல்லை அந்த பே, இந்த பே, ஜிபே, ஏதோ ஒன்றில் பணம் அனுப்பும் பொழுது ஒரு தடவைக்கு மேலே பணம் அனுப்பாதீங்க, சுத்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேல் பார்த்துக்கலாம், கொஞ்சம் எல்லாம் டெக்னாலஜிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், சர்வர்லாம் டவுனாக இருந்த சர்வர்லாம் கொஞ்சம் அப்பாகட்டும் அப்படின்னு ஒதுங்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும், பொன்பொருள் சேர்க்கைங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்டை பேசணுங்கிற ஆசை மனசளவில் இருக்கும், ஆனால் அதுக்கான அப்பாயின்மெண்ட் சரியாக கிடைக்குமானா இன்றைக்கும் கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய
அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒன்னே ஒன்று, இந்த திட்டலாம், கோவப்படலாம், ஆத்திரப்படலாம், வேகப்படலாம், எல்லாத்துக்கும் வாழ்க்கை வசப்பட்டுருச்சுன்னா அப்புறம் கிரகத்துக்கெல்லாம் என்ன வேலை? நம்ம மனசுல நினைச்சது நடக்குதா, ஆசைப்பட்டது நடக்குதா, எந்த அளவுக்கு நடக்குது? இப்போதான் குரு பார்வை ரொம்ப பலமா இருக்க ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதைலாம் பழையபடி உயர்வதற்கான தருணம், ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான தருணம், பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் பாதி வந்தும் வராத ஒரு நிலை. இந்த பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறு தாண்டிடுவானா கார்த்திக் சார் பார்த்து சொல்லுங்க. இந்த ஜாதகத்துல எல்லாம் இந்த தசா புத்தி எல்லாம் கரெக்டா இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு நேரங்காலத்தை பார்த்துதான் ஆகணும். பழி வாங்குறேன், குறை பேசுறேன், சண்டை போடுறேன், கொரோனாக்கு அப்புறமே நிறைய பிசினஸ் எல்லாம் படுத்து போச்சு, இதெல்லாம் திருப்பி எந்திரிச்சுதா, யாராவது தூக்கி நிறுத்தினாங்களா, எக்கனாமியில ஒரு பூம் இருக்குமா, அது எனக்கு பயன்படுமான்னு கேட்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன தடைக்கு அப்புறமேல் பொருளாதாரங்கள் பயன்படும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எங்கேயாவது ஒரு கூட்ட நெரிசல்ல மாட்டிட்டு நிற்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது. பெட்ரோல் பம்ப்ல டிராஃபிக் சிக்னல்ல சார் கசகசன் இருக்கு சார், தெரியாதனமா கோயிலுக்கு வந்துட்டேன், தெரியாதனமா கடைக்கு வந்துட்டேன், தெரியாதனமா இந்த கும்பல்ல மாட்டிக்கிட்டேன், கோவிந்தா போட வேண்டிய தருணமா இருக்கு, நெருக்கிறாங்க, நசுக்கிறாங்க, கசக்கிறாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் ஆள் இடத்துல நம்ம விஐபி என்ட்ரி, உங்க ராசியில இருக்க சனி பகவானே கொஞ்சம் கசங்கி போய் தான் இருக்காரு. அதே மாதிரி காரியங்கள் மெதுவாக நடக்க வேண்டிய அமைப்பு, உறவுகளை பிரிந்து தூரமா இருக்க வேண்டிய அமைப்பு, கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் சார், அதுனா சார் கம்ஃபர்ட் ஜோன் அன்கம்ஃபர்டபுள் ஜோன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கம்ஃபர்ட் ஜோன், உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியாமலே புரியாமலே கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அது அன்கம்ஃபர்டபுள் ஜோன், அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல மாட்டிக்கொள்ற தருணம் கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. ஆனா உங்க மதிப்புக்கோ மரியாதைக்கோ டேமேஜ் வராது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி தொடர்ந்து காணப்படும். அடுத்த இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரை தூக்கம் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும் சார். நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் வருது, நான் சொன்னா சண்டைக்கு தான் நிற்கிறாங்க, சண்டைக்கு தான் வராங்க, கம்யூனிகேஷன் வந்து முழுசா போய் சேரல, இது என்னது கேப்பு, கம்யூனிகேஷன் கேப்பு, இதுதான் இன்னைக்கு வைக்க போற ஆப்பா? ஆமா, இதுதான் இன்னைக்கு வைக்க போற ஆப்பு. மாடிப்படிகளில் ஏறும் பொழுதோ இறங்கும் பொழுதோ கால் பாகம் வலிக்கிறது, பாதம் அதிகமா வலிக்குதுன்னு சொல்ற விஷயங்கள், அதே மாதிரி ஒத்தை தலைவலி, சைனஸ் அலர்ஜி, கொஞ்சம் ஒரு பக்கமா யாராவது தைலம் தேய்ச்சி விட்டா பரவாயில்ல இது இருக்கும் சார் அப்படின்னு நான் ஒரே ஆளாவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே எல்லாரும் வேலை சொல்லி கொலையா சொல்றாங்க, வேலை தலைக்கு மேல, இதை சுமக்க முடியலன்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். பாரம் சுமக்க முடியாம தான் இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்கிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். பெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.